இப்போ நீ உன் இருதயத்தில் இந்த கண்களை மூடி உன் பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய். கர்த்தருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்க வல்லது. பாடுங்க. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. எல்லார் கண்களை மூடி தங்கச்சி, அது அவனை இன்னும் மோசமாக்கிட்டு காயின் அதுக்கப்புறம் தேவ சமூகத்துல நிக்க முடியாத லெவலுக்கு அவனை தள்ளப்பட்டான். பலியான செம்மறி, பலியான செம்மறி, லமரஹண்டர பலக பதனரா, லெமம ரம சேகர பலரியாஜனரோ, பரிசுத்தரத்தம், பரிசுத்தரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம், பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் ரெண்டு கைகளை உயர்த்தி பரிசுத்தரே, 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 படைத்தவரே, ஆராதனை, 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 லரஹந்தர பகரபதுனர ஹந்தராலரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை, இரட்சகரே, இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை, இரட்சகரே, 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 நீங்க ஒப்பு கொடுக்க, ஒப்பு கொடுக்கப்பட கர்த்தருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது. நமக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. ஓர பல ஹற்றரே பலரியா தனரே, ஆராதனை, கல்வாரி நன்மினை, விரும்பி கேள் ஆண்டவர்ட்ட, என்ன கழுவுங்க, பேதுருவ மாதிரி சொல்லு, என் காலம் மட்டும் இல்லப்பா, என்ன முழுவது, முழுவது, முற்றிலுமாக கழுவு, முழுவதுமாய் கழுவுங்க ஆண்டவரே, முற்றிலுமாய் கழுவுங்க ராஜா. அர்ப்பணிக்கிறவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி ஆவியோடு, ஆவியோடு, ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ, ஆசீர்வதித்தருளோ, ஆவியோட ஆத்மா சரீரம், ஆவியோட ஆத்மா சரீரம், லஹச்சரே மம்ரோ ஹட்டனரால ரதனரே, ஏ பலராதன ரபாஷே கமர பலரியாத்தனரே, ஒரே சத்தமாய் கல்வாரியே, ஒரே மரப சரபரம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 ர
கல்வாரி எங்கள் நீதியில் அழுக்கான கஞ்சை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். வந்து நிற்கிற ஆண்டவரே, வந்து நிற்கிற ஆண்டவரே, கல்வாரி அன்பு ஒவ்வொரு கண்ணுக்கு முன்பாக வருவதாக, ஒவ்வொருடைய கண்களுக்கு முன்பாக வருவதாக. அந்த கல்வாரி காட்சி சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது, 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 சுத்திகரிக்கிறது. ரத்தம் சயம், ரத்தம் சயம், ரத்தம் சயம், ரத்தம் சயம், ஏசுவின் ரத்தம் சயம். காயினா திரும்ப கூடாது, காயினா திரும்ப கூடாது. கழுவோம், கழுவோம், கழுவோம் அப்பா, கழுவும் ஆண்டவரே, கழுவுங்கப்பா, கழுவோம் ஜீசஸ். காயினா வந்தது உண்மை. எல்லாரும் கண்களை மூடி ஆவியானவரை செவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருவை நோக்கி பார்த்த கண்கள் பாக்குது. காயினா வந்தது உண்மைதான், ஆனா காயினா திரும்ப வரல, விரும்பல. ஆண்டவரே, நான் கழுவப்படணும், நான் சுத்திகரிக்கப்படணும், என்னை புது சிருஷ்டியா நீங்க மாற்றணும். என்ன காயினா திருப்பி விட்டுறாதீங்கப்பா, என்ன கழுவுங்கப்பான்னு கேக்குறவங்க ரெண்டு கைகளை விரித்து யாரையும் பார்க்காத தம்பி, எந்த பாவம் வாசற்படியில படுத்திருக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவர் பலம் தருவா. இந்த பரிசுத்தாவின் நதி, இந்த ஆறு எல்லாம் சில நேரத்தில் டேம் திறந்து விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுல எவ்வளவு அழுக்குகள் இருக்கும். அந்த தண்ணீர் இல்லாததும் அந்த இடம் அழுக்காக ஆரம்பிச்சிடும். அழுக்காக மாம்சத்தில் இருக்கு மட்டும் அழுக்குதாங்க, அழுக்குதான், அழுக்குதான். ஆனா எப்போ இந்த நதி வருதோ, அது செல்லும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நீங்க கரங்களை உயர்த்தி இப்ப யாரும் கை தட்ட வேண்டாம். நீங்க இப்போ உங்க என்ன பாவம் வாசற்படியில் படுத்திருக்க, அதை தேவ சமூகத்தில் சொல்லி, இது எனக்கு இருக்கக்கூடாது, இது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீ சொல்றது பக்கத்தில் இருக்கவங்க கேட்கணும்னு கூட கிடையாது. உன் மன வேண்டுதல இருதை நொறுங்குண்டவர்களுக்கு என்னால நிச்சயமா சொல்ல முடியும், யார் தன் பிள்ளை பேதுருவை போல மனம் கசந்து யார் அழுது கொண்டிருக்கிறார்களோ, ஹல்லேலூயா, அவர் யார் கையில மைக் இருக்கோ அவங்க கிட்ட வந்து நிப்பேன்னு சொல்லல. ஆனா இரு நொறுங்குண்ட இருதயத்துக்கு அவர் சமீபமாக, ஆண்டவரே நான் காயினா திரும்ப கூடாது, ஆண்டவரே இந்த பாவம் இனி என் வாழ்க்கையில இருக்க கூடாது, ஹல்லேலூயா, பாகாலுக்கு நான் இனி முத்தம் இடக்கூடாது, வேசித்தன் ஆவி ஒருவரை நெருங்கக்கூடாது. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கும்படி எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க, அந்த துதியின் விக்கிரகங்களுக்கு கொடக்கூடாது. பொருளாசையின் விக்கிரக ஆராதனை, வேசித்தன விக்கிரக ஆராதனை, உன் பாவத்தை அறிக்கை செய், தேவ இறக்க உனக்கு கிடைக்க போகுது, அறிக்கை செய், பரலோக பலன் உனக்கு கிடைக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல சொல்லு, இந்த காரியத்துல எனக்கு விடுதலை வேணும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, இந்த நேரத்துல நீங்க எதுவுமே டைப் பண்ண கூடாது, எங்க இருந்தாலும் முழங்காற்படிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆவியானவருக்கு விரித்த சட்டைக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறார்.
விருத்த சட்டைக்குள்ள அவன் பிரேயர் டீம்ல இருக்கிற சகோதரர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க அன்பாய் கேட்டுக் கொள்ளுகிறேன். அபிஷேகம் பெற்ற பிரேயர் டீம்ல இருக்கிற சகோதர சகோதரிகள் டங்ஸ்லே பேசிக் கொண்டிருக்க அன்பாய் கேட்டுக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே காயினாய் பிள்ளைங்க ஒருத்தர் கூட வெளியே போக கூடாது. இவங்க சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இம்மையிலும் மறுமையிலும் ஹல்லேலூயா இவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக. ஆமென். என கழுவுங்க ஆண்டவரே, என சுத்திகரிங்கப்பா. யோசேப்பை போல் அர்ப்பணி போட நீங்க பாடணும் கூட கிடையாது. நீங்க உங்க காரியங்களை சொல்லி அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அவர் பார்க்கிறா, அவர் இருதயத்தை பார்க்கிறா. ஹலலூயா. அன்று அவை அறை கட்டிக்கொண்டு தம்முடைய சீஷர்கள் மேல் வைத்த அன்பின் அடையாளமாய் கழுவ வந்தது போல, இதோ உன்னை கழுவும்படி உன் அக்கிரமங்களை உன் பாவங்களை உன் மீறுதல்களை கழுவி சுத்திகரிக்கும்படிக்கு இதோ அவர் வந்திருக்கிறார். அறை கட்டிக்கொண்டு, அறை கட்டிக்கொண்டு. அன்று தண்ணீரால் கழுவினா, இன்று தம்முடைய சொந்த இரத்தத்தினால. ஏன்னா நீ விலையேற பெற்றவள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியா. ஆண்டவர் அப்படிதான் சொல்றாங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நானாகவே கழுவும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கப்பா. தீர்மானத்தோடு சொல்லுங்க, இனி நான் பாகாள முத்தமிட மாட்டேன், இனி மாம்ச இச்சை கண்களின் இச்சையை நோக்கி போக மாட்டேன். நான் உன் பட்சத்தில் இருக்க விரும்புகிறேன், நான் உன் பட்சத்தில் இருக்க விரும்புகிறேன். நீ பரிசுத்தத்துக்காய் வைராக்கியம் பாராட்டும் போது தேசத்தில் அக்கினி இறங்கும், ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுவார்கள், தேசத்தில் ஆசீர்வாத மழை பெய்யும். இன்று கொள்ளை நோக்கும் பட்சத்துக்கும் யுத்தங்களுக்கும் காரணம் நாம தானே, நாம் பாகாலுக்கு முத்தமிட போய் தானே இவ்வளவு வந்தது. எலும்பு சகோதரா, எலும்பு சகோதரி, கர்த்தர் பட்சத்தில் நிற்கவா. இனி வேதனைப்படுத்தாதே. ரபல கட ரபாமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்க, நான் நான் பிள்ளைங்களை பாருங்கம்மா. ரபல கபதன் அறியாதரால உனக்கு கதறணும்னு தோணுதா, கதறு. கத்தணும்னு தோணுதா, கச்சு. இதுவே ரட்சணியனா, கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. திரும்ப போய் இந்த காரியத்தை செய்யணும்னு நினைச்சு வந்திருக்கிறியா, தூக்கி போடு. உன் கிரியைகளை விட்டு கர்த்தரிடத்துல வா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அருகே வா. பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இடத்துல வா. உன்னத பலத்தால் இடை கட்டுங்கப்பா, உன்னத பலத்தால் இடை கட்டுங்கப்பா, உன்னத பலத்தால். ஓ ரி மாமா ஷே ரே ஹஜரே லே ஹே டரா லா ரா பா 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 பா. ஓ ஆமென்.
என்னை படுக்கிறேன், ஹல்லேலூயா, என்னை தருகிறேன், ஹல்லேலூயா, லெமரோ சேபா கரபா. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, தத்த பட்சத்தில் இருக்க, இதோ என்னை தருகிறேன். Hallelujah, hallelujah. Uppa adha kuyavan kaiyile uruvaakume, 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 o uruvaakume. அல்லேலூயா. யூதாசும் சீஷர்களில் ஒருவனாக இருந்தான், ஆனால் பரிசுத்தாவை அவன் பெற்றுக்கொள்ளலை. ஏன் தெரியுமா? உணர்த்தப்பட்டும் திரும்பாமல் போயிட்டான். பேதுரு உணர்த்தப்பட்டு திரும்பின போது அவன் மேலே ஆவியானவர் இறங்கினார். அது மாத்திரமல்ல, அவனை விட தகுதியுள்ளவர்களாக யோவான் இருந்தும் அவனை தான் முன்னிறுத்தினார். உன்னுடைய முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுவதில்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்.